நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில. ஆமாங்க, 50-80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதனால் இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். இதன் எதிரொலியால் இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டுமான பணி தொடங்க உள்ளதால் நாளை முதல் அடுத்த ஆண்டு 26ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. கோடை விடுமுறை முடிந்து புதுச்சேரியில் வரும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து அரசு, தனியார், சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கோடை விடுமுறைகள் 29/4/2024 முதல் தொடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சி எம்பி ராகுல்காந்தி கூறுகையில், நீங்கள் பிரதமர் மோடியின் பேச்சை கேட்டிருப்பீர்கள், அவர் பயப்படுகிறார், அவர் மேடையில் கண்ணீர் விடக்கூடும் என்றார். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தினந்தோறும் விதவிதமான அறிவிப்புகளை அறிவித்து வாக்காளர்களை கவர்ந்து வருகிறார். அந்த வகையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு 3 சென்ட் நிலத்தில் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். பிரதமர் மோடி இன்று மேற்கு வங்காள மாநிலம் வடக்கு மால்டாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது இந்தியா கூட்டணி வெளிநாட்டிலிருந்து எக்ஸ்ரே மிஷின் கொண்டு வந்து நாட்டில் உள்ள அனைவருக்கும் எக்ஸ்ரே எடுப்பார்கள். நகை, சொத்து உள்ளிட்ட அனைத்து சொத்துக்களையும் கைப்பற்றி அதில் ஒரு பகுதியை தங்கள் வாக்கு வங்கிக்கு கொடுக்க நினைக்கின்றனர் என்றார். ஐபிஎல்லில் நேற்றைய ஆட்டத்தில் ஆர்சிபி அணியிடம் தோல்வியடைந்தது குறித்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தலைமை பயிற்சியாளர் வெட்டூரி கருத்து தெரிவித்துள்ளார். அதில், தொடக்க வீரர்களிடம் 14 போட்டிகளிலும் சிறந்த ஆட்டத்தை எதிர்பார்க்க முடியாது என்றார்.